ரஷ்யாவில் தேர்தல் நடக்க போகுது. அதை மையமாக வச்சு உலக நாடுகள் நடத்தக்கூடிய அரசியல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு சின்ன பஞ்சாயத்து அப்படின்னு நினச்சா, இல்லை இல்லை அது ரொம்ப பெரிய பஞ்சாயத்து அப்படிங்கிறாங்க. பஞ்சாயத்துக்கு நாட்டாமையாக நம்ம போக முடியாது, ஆனால் ஒரு பார்வையாளராக என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வகையில் முக்கியமான ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாமே நம்முடைய இந்த வீடியோவுக்குள்ளே இருக்க போகுது. ஃப்ரான்ஸுக்கு நேட்டோ நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஆப்படிச்சாங்களாம்ல அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்க, காதில் விழுகுது. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பேசிடலாம். ரஷ்யாவில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு அமெரிக்காவும் சில ஏடாகுடமான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். தேர்தலே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, அதில் ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அலசி ஆராய்ஞ்சிருவோம், வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஹாரி கிரேக், இந்த நபரை பற்றிய பேச்சுக்கள் இன்றைக்கி அதிகமான அளவில் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுக்கும் இந்த ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் நேட்டோ படைகளும் சில பேர் கலந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க போலந்துலேருந்து உள்ளுக்குள்ளே வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பிரசாத் சிக்னேச்சர் எக்ஸ்க்ளூசிவான தகவலாக போட்டிருந்தது. அது காரணம், ஒரு 3 பணைய கைதிகள் எப்படியோ தப்பிச்சு வெளியில் வரும்போது அதை இஸ்ரேல் படையினரே அவங்கள சுட்டு கொண்டாங்க. அதற்கு காரணம் லாங்குவேஜ் புரியாமல் இருக்கிறது. அது எப்படி இஸ்ரேலே வந்து வீரர்கள் ஐடிஎஃப் வீரர்களே தன்னுடைய நாட்டு வீரர்களை சுட்டுக்கொள்ள முடியும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பேசின அந்த ஹீப்ரு மொழி இவங்களுக்கு புரியலை. அப்போது சுட்டவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐடிஎஃப் வீரர்கள் கிடையாது, வேறு நாட்டு வீரர்கள் கூலிப்படையாக சேர்ந்தவங்களாக கூட இருக்கலான்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புனாங்க. அப்போ தான் நம்ம சொன்னோம் அவங்க நேட்டோ வீரர்களாக இருக்கலாம் அப்படின்னு. இப்படா சொன்ன விஷயத்தையும் இப்போது நான் சொல்லியிருந்தனால ஒரு பேர், அதையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை விளங்கும். 25 மதிக்கத்தக்க ஒருத்தர் பிறந்தநாளை கொண்டாடிட்டு லண்டன்லேருந்து கிளம்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. எங்கே? உக்ரைனில் நடக்கக்கூடிய போர், அதில் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக இவர் கலந்துக்க போகிறாரு. ஆனால் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர். லண்டனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர் எப்படி வந்து உக்ரைனில் நடக்கக்கூடிய போரில் பங்கெடுக்க முடியும்? 11 மனுஷன் பாவம் அங்கே தான் வந்து போர் பயிற்சிலாம் எடுத்துகிட்டு 25 வரைக்கும் அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது மன அழுத்தம் அதிகமாகி தற்கொலை முயற்சி செஞ்சு செத்துக்கிட்டே போயிட்டார். ஏற்கனவே லண்டனுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க, இல்லை ஏற்கனவே லண்டனுடைய அதிகாரியாக இருந்த ஒரு நபர், ஒரு லேடி ஒருத்தவங்க போட்டிருக்கக்கூடிய சைன் அடிப்படையில் தான் இவர் வந்து இங்கே உக்ரைனுக்கு போய் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. பிப்ரவரி மாதம் 2022 பிறகு வந்து 5,600 மேற்பட்ட நேட்டோ படை வீரர்கள் உக்ரைனில் போர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட். இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பட் ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. சவுதி அரேபியா நடத்தக்கூடிய நாடகங்கள் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், சவுதி அரேபியாவை தாண்டி தான் வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள், அதாவது மிசைல் அட்டாக்கை நடத்த முடியும் லெபனானால். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால சவுதி அரேபியாவோட இணக்கமான சூழ்நிலையை கையாண்டலாம் அப்படின்னு இஸ்ரேல் நினச்சிது. ஆனால் சவுதி அரேபியா, நீ போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யலைன்னா உங்களோட கூட்டே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பட் அமெரிக்கா சவுதி அரேபியாவில் தனது இராணுவ தளவாடங்களை வச்சுருக்காங்க, அதற்கான அனுமதியும் சவுதி அரேபியாட்ட வாங்கிட்டாங்க. அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாத்தையும் சவுதி அரேபியாவில் கொண்டு வந்து இறக்குறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிட்டாங்க. அதனால் இஸ்ரேலோட கொஞ்சம் இணக்கமாக போங்கன்னு ரெண்டு பக்கமுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஆனால் சவுதி அரேபியா நீ போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணலைன்னா பெரிய அளவில் பிரச்சனை ஆயிருங்கிறத மிரட்டிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த UNCIRF, அதாவது ஒட்டுமொத்தமாக பத சுதந்திரத்துக்கு ஆதரவான ஒரு அமெரிக்க தூதுக்குழு, அந்த அமெரிக்க தூதுக்குழுவில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு யூதர் தான் தலைவராக இருக்கார். அவங்க அந்த தலையில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான மத அடையாளம் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை கலட்டணும்னு சவுதி அரேபியா சொன்னதாக ஒரு தகவல். அதன் காரணமாக சவுதி அரேபியாவுக்கு தனது பயணத்தையே அவர் தவிர்த்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்அஃபிஷியல் ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. இது தொடர்பாக சவுதி அரேபியா எந்த விதமான தகவலையும் பதிவு செய்யலை, பட் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இது ரிலேட்டடான நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அமெரிக்கா உக்ரைனுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் பேட்ரியாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாமே பறக்குது.
ரஷ்யாவினுடைய களத்தில் உக்ரைனாலாம் நிற்க முடியல. ஏகப்பட்ட ஆயுதங்கள் வாங்கி வச்சா கூட அதை பூரா ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறாக உடக்கி நீ எல்லாம் வல்லரசு நாடே கிடையாதுன்னு ஏதோ ஒரு நாட்டுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்குது ரஷ்யா. இந்த ஷீலா டனல் கேள்விப்பட்டிருப்பீங்க, 875 கோடிக்காக கட்டப்பட்டது. 805 கோடி ரூபாயை செலவு செஞ்சு அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு டனல் பாதையை எதற்காக அமைக்கிறோம்? நம்முடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதும் சரி, நம்முடைய எல்லையையும் விஸ்தரிக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யலாம். அதே நேரத்தில் நம்முடைய எல்லை அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு நமக்கு இருக்குங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இது சீனாவுக்கு பெரிய அளவிலான நெருக்கடியை கொடுத்தாலும், ரஷ்யாவும் சீனாவும் கூட்டாக சேர்ந்து தான் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம சில விஷயங்களை பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம சீனாவுக்கு எதிரி, ரஷ்யாவோடு கூட்டு, இவ்வளவு தான் நம்ம இந்த ஏசியன் காண்டினெண்ட்டில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவு தான். மார்ச் 15 இருந்து மார்ச் 17 இந்த 3 நாட்கள் வந்து ரஷ்யாவில் தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்புங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இருந்தாலும் வந்து 2035 வரைக்கும் நான் தான் ரஷ்யாவினுடைய நிரந்தர அதிபர்னு ஏற்கனவே புட்டின் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஜனநாயக அடிப்படையில் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நிரூபிக்கணும்ல, அதுக்காக நடத்தக்கூடிய தேர்தலில் அமெரிக்கா அதை சீர்குலைப்பதற்கான வேலைகளை செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைபர் அட்டாக் நடத்துறதுக்கெல்லாம் திட்டமிட்டுறாங்கன்னு ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. இது ஒரு புறம் இருக்க அமெரிக்கா அப்படி செய்வாங்களான்னு கேட்டால், அமெரிக்கா ரொம்ப நல்லவங்க, அப்படி செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க? உலக நாடுகள்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது ரஷ்யா தான் வல்லரசு அப்படிங்கிறத மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். அதுக்கு ஆயுதங்கள் அதிகமான அளவில் ரஷ்யா கிட்ட இருக்குது. இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை தாண்டி 3 மடங்கு அதிகமான அளவில் பீரங்கிகள்லாம் ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அமெரிக்கா வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்களை விட 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை கேட்டு உலக நாடுகள் அதிர்ச்சி அடையுதுங்கிறத தாண்டி நேட்டோ நாடுகள்லாம் ஒரு பக்கம் வந்து டவுசர் கலண்டு அந்த தொங்கிக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம பொக்ரானில் அணுகுண்டு சோதனை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்துல் கலாம் ஐயா காலகட்டத்தில் இருந்து நடந்தது. இப்போது இந்த அணுகுண்டு சோதனை அப்படிங்கிறது இல்லை, பாரத் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய துப்பாக்கி சுடக்கூடிய ஒரு சோதனை ஒன்று நடத்தி பார்க்குறாங்க. இங்கே ராஜஸ்தானில் போய் இந்த விஷயத்தை செஞ்சு பார்க்குறாங்க. இதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய ஆயுதங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிருக்கு. ஸோ மோடி இந்த மாதிரியான போர் பயிற்சியில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. எதனால் இந்த போர் பயிற்சி இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ தான் வந்து மாலத்தீவுக்கு இந்த பயிற்சிக்கெலாம் போயிட்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த கடற்படை பயிற்சியாக ஸ்ரீலங்கா, இந்தியா, அதற்கு பிறகு வந்து சைனா பார்வையாளராக கலந்துக்கிட்டாங்க, வங்கதேசமும் பார்வையாளராக கலந்துக்கிட்டாங்க. இந்த கடற்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பற்றி நம்ம பார்க்கும்போது மாலத்தீவு உள்ளே வந்துடுது. ஸோ மாலத்தீவு அப்படிங்கிறவங்க அந்த நாட்டோடு கொண்டு இருக்கக்கூடிய நட்பின் காரணமாக சைனா உள்ளுக்குள்ளே வருது, இந்தியா அவுட் ஆயிடுது, அரபு நாடுகள் உள்ளே வருது, துருக்கி உள்ளே வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசியன் கண்ட்ரிக்குள்ளே சைனா பெரிய ஆள் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இதை தாண்டி அருணாச்சல பிரதேசத்தில் நம்ம சில சம்பவங்கள் செஞ்சுருக்கோம், அதையும் இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். ஃப்ரான்ஸை கொஞ்சம் கூட மதிக்கலை நேட்டோ நாடுகள். என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ தான் ஸ்வீடன் வந்து சேர்ந்தாங்க அஃபீஷியலாக, அதற்கு பிறகு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரஷ்யாவை எதிர்த்துருவோம், கருங்கடலில் பெரிய அளவிலான தாக்குதலை ரஷ்யா நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேட்டோ படைகள் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய குரலை எழுப்பியிருந்தார் மெக்ரான். மெக்ரானுடைய பேச்சை பெரிய அளவில் நேட்டோ நாடுகள் ரசிக்கலை. குறிப்பாக ஜெர்மன் வந்து அவங்களுடைய ஜிடிபி டோட்டலாக படுத்து போச்சு அப்படிங்கிறதுனால, நாங்கள்லாம் எங்களாலெல்லாம் வீரர்களெல்லாம் அனுப்ப முடியாதுங்க, ஆஸ்திரேலியாட்டெல்லாம் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. பட் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பஞ்சாயத்து, அவங்கள்ட்ட டோட்டலாக விவசாயமும் செத்து போச்சு, எல்லாமே வந்து காலியாக போச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களை ஒரு 6 வீரர்கள் வேணால் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க நவம்பர் மாதமே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆஸ்திரேலியா, ஜெர்மனு உள்ளிட்ட நாடுகள்லாம் ஒதுங்கிடுச்சு. குட்டி குட்டி நாடுகள் மட்டும் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வீரர்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக போலந்துலாம் பின்வாங்கிடுச்சு. நான் வரலப்பா, ரஷ்யா என்னைய பின்னாடி புறமடையிலே அடிப்பாங்க அப்படிங்கிற பயந்துட்டு ஓடிட்டாங்க. இது இப்படி இருக்க ஃப்ரான்ஸினுடைய அரைகூவலுக்கு உலக நாடுகள் செவிசாய்க்கலை. ஐரோப்பிய நாடுகளுடைய முக்கியமான தலைவர்களும் நேட்டோ படைகளை ரஷ்யாவுக்கு அனுப்புகிறத விரும்பலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயமா இருக்குது. அப்போ ரஷ்ய அதிபரை பார்த்து உலக நாடுகள் பயந்துருச்சாங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும்ல,
அதுக்கான பதில் அடுத்தடுத்து வருது. 2019 இருந்தே ரஷ்யாவினுடைய கடற்படை தளபதியாக நிக்கோலாய் அப்படிங்கிறவர் இருக்கார். இப்போது அவர் அந்த பொசிஷனில் இல்லை. காரணம் என்னென்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அவரை போஸ்டிங்கை மாற்றி விட்டார். அதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கருங்கடல் ஏரியாவில் ஒரு ஷிப்பை ஒன்று உக்ரைன் படை வந்து தாக்கி அழித்தது. அந்த கப்பல் மூழ்கியே போயிடுச்சு. ரஷ்யா கிட்ட டஜன் கணக்கான கப்பல்கள் இருக்குது, போர்க்கப்பல். ஆனாலும் தன்னுடைய போர்க்கப்பல் வந்து 500 கோடிக்கு மேலே உள்ள ரூபா உள்ளது. அப்படிப்பட்ட அந்த கப்பலை வந்து கடலுக்கு அடியில் தள்ளி போகிறதுக்காக வந்து நான் உடைய கடற்படை தளபதியாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து போஸ்டிங்கை விட்டு தூக்கிட்டார் நம்முடைய ரஷ்ய அதிபர் புட்டின். இன்னொரு புறம் என்னென்னா, இந்த 15, 16, 17 மட்டும்தான் தேர்தல் நடக்கும்னு சொல்லியிருந்தோம்ல, அதிலிருந்து சின்ன மாறுபட்டு ஏற்கனவே வந்து சில இடங்கள் வந்து முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து டொனஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த பகுதிகளுக்கெல்லாம் நேரடியாகவே வீடுகளுக்கே வாக்குச்சாவடி அந்த பெட்டிகள் இருக்குல்ல, அதெல்லாம் அனுப்பிச்சி விட்ருக்கார் ரஷ்ய அதிபர் புட்டின். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியில் வந்து ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை, வீடுகளுக்கே வந்து இந்த வாக்குச்சாவடி போகுது. தாங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் வந்து எழுதி அதில் பதிவு செஞ்சிடலாம். இப்படிப்பட்ட ஆப்ஷன்லையும் சில இடங்களில் போயிட்டு இருக்குங்கிறாங்க. ரஷ்யாவில் சில மாகாணங்கள் அப்படித்தான் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து எப்படி இருந்தாலும் இந்த 17 தேதிக்கு பிறகு வரப்போகுது. அது நிச்சயமாக ரஷ்ய அதிபர் புட்டின் தான் அடுத்து அவரே கண்டினியூ பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாக போகுதே தவிர, அதில் எதுவும் மாற்று கருத்து உடைய நபர்கள் ரஷ்யாவில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தற்சார்பு பொருளாதாரத்தை மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஒரு வல்லரசு நாட்டினுடைய தலைவராக ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. ஒரு சிங்கத்தை எப்படியும் அசைச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க, ஆனால் அதுக்குன்னு வயசாகலை, இளமையாக தான் இருக்குது. அது வரைக்கும் அது ஆட்சி பொறுப்பில் இருந்தே தான் தீரும். உலகின் வல்லரசு நாடுகள் எல்லாத்தையும் தன்னுடைய காலடிக்குள் போட்டு மிதிக்கணும்னு நினைக்குதா என்னன்னு தெரியாது. பட் கம்பீரமான சிங்கமாக என்றும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின்ங்கிறதோட சொல்லி முடிச்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.